Hi all, welcome back to a new vlog. Naga almost leave oda end ku vandacha. Idu vandu Friday night. Innikku vandu Golu oda last day pooja vandu pakkathula kovilla nadandirukka. Andha sound vandu ungalku background la apdi kekkum nenikiren. Perusa vandu Golu la vechirupanga but mala peyiradnala vandu naanga yarum pogala. Nalla sammaya vandu mala peinjittirukku. Innikku vandu Saraswathi poojaiyum kuda but enga veetla vandu naalukku thaan kondu poran. So, நாளைக்கு எங்களோட டே அண்ட் பூஜை எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த vlogல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு வந்து விஜயதசமி எங்க வீட்ல வந்து இன்னைக்கு தான் பூஜை பண்ண போறோம். முன்னாடி கிளிப்ல வந்து மழை பார்த்திருப்பீங்க. Friday ஒரு நைட் போல மழை ஆரம்பிச்சது. ஹோல் நைட்டுமே வந்து மழை பெயின்ஸ்டே இருந்தது. காலையிலயுமே கூட ஒரு 5-6 வரைக்குமே வந்து தூரல் இருந்தது. இப்ப வந்து ஒரு 8:00 கிட்ட ஆக போகுது. இப்போதான் வந்து தூரல் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி கொஞ்சம் வெளிச்சமா ஆகிருக்கு. மழை விட்டிருந்தாலுமே வந்து இன்னும் அப்படியே வெளிச்சம் ஃபுல்லாக வரல. தூரத்தில் இருக்க முருகன் கோவில் காமிக்கிறேன் பாருங்க, கோவிலே வந்து கிளியராக தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபாகியாக தான் இன்னுமே இருக்கு. டைம் ஒரு 9:00 கிட்டே ஆச்சு. சன் வந்து இப்போதான் லைட்டாக எட்டி பார்க்குது. வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இன்றைக்கி வந்து பூஜை இருக்குது அப்படிங்கிறதுனால காரு வண்டி எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தான் வந்து பூஜை போடணும். அதுக்கான வேலையெல்லாம் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வேலையாக வந்து கார் வாஷ் பண்ணுறது தான். டெய்லியுமே ஒரு 3:00 போல் ஆச்சு அப்படின்னா மழை வந்து ஆரம்பிச்சிருது. ஸோ வெளியில் நிறுத்தி வந்து பூஜை பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி மழை வர்றதுக்கு முன்னாடியே பூஜை போட்டுடலாம் அப்படின்ட்டு நேரமாக கார் வாஷ் எல்லாமே வந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ வாஷ் பண்ணிட்டு போடலாம். இதுதான் இதுவா? நைட் வந்து நல்லாவே மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச ஃபோர்ஸில் வந்து கார் மேலே தெரிஞ்ச தண்ணி தான். டெய்லியுமே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால தக்காளி காட்டில் எல்லாமே வந்து லைட்டாக அப்படியே தண்ணி நிற்க ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் பெஞ்ச மழைக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடுச்சு. நேற்று நைட் வந்து கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிருக்கு. அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே அப்படியே தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துல அப்படியே மண்ணு மேலேயே வந்து பாசமும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே க்ரீன் கலரில் நல்லா பாசம் பிடிச்சிருக்கு. காட்டுக்குள்ளே மட்டும் தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லாமல் இங்கே நிறைய பூச்செடிக்கு ரவுண்டு போட்டு விட்டுருக்க இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கு. இந்த செடிக்கிட்ட வந்து காலையில் நிறைய தண்ணி இருந்தது, இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. இன்னுமே மாங்காய் செடி பக்கத்துலலாம் சுற்றியும் வந்து அப்படியே அந்த குழியில் தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வீட்டில் இருக்க எல்லா செடியுமே என்ன தான் டெய்லி தண்ணி ஊற்றி எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிட்டாலும் மழை வரும்போது இருக்க ஹாப்பினஸ் வந்து நார்மல் டைமில் அந்த செடியில் வந்து பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் வந்து ரெயின் டைமில் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் பாசமே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த இடத்துல எப்படி அங்க மட்டும் ட்ரையா இருக்குது? அது
Daily por 2 o'clock, mala 3 o'clock, anda around la da cuando mala cuando te llega, mala muy nadie puede pararlo, solita work el amigo ande earlier ahí start pando, pero tengo hora time cuando para tener calle hora 10:30 que cuando nalla mala para ir a arrancar, so wash pani vele la neta ralo cuando calle el amigo manna ido a nalle unley ni party cuando puede panicla ande na plan panía che, para di cuando wash pani almost murió por stage la da cuando una idea tuve che, calle cuando calle side neta que da cuando puede panicla. So tiripi mande manila எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு கரை மெலி எடுத்து ஓவர் கரா ரிவர்ஸ் லே வந்து கலக்கி கொண்டு பாத்து நிறுத்தி அதே மாதிரி ரெண்டு வலையா இருந்தது வீல் ஃபுல்லாவே வந்து சம சேரோட திரும்பி உள்ள வந்துச்சு உள்ள வரதுக்கு முன்னாடியே வரும்போதே வெளியிலேயே அந்த வீல் மட்டும் வாஷ் பண்ணி அப்படியே உள்ள வந்து ஃபைனலி வந்து சூப்பரா வாஷ் பண்ணி கிழக்கு சைடு பார்த்து நிறுத்தியாச்சு 10:30 பெய்ய ஆரம்பிச்ச மழை அப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது பட் இப்பவுமே வந்து அப்படியே தூரலோட கண்டினியூ ஆயிட்டே இருக்குது இன்னுமே வந்து நிக்கிற மாதிரி தெரியல வண்டி மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து பூஜைக்கு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து சந்தன குங்குமம் திருவி எல்லாம் வச்சுட்டு பூ எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் மழை ஒரு கேப் விடட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம் அதுக்கு நடுவில் வந்துட்டு வாழை மரம் மாங்காய் இலை இது எல்லாமே வந்து கட்டி வைக்கணும் மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்டே இருந்தது நாங்களும் பூஜைக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டே இருந்தோம் கரெக்டாக பூஜை ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கும் போது மழையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கேப் கொடுத்துச்சு மழை வரதுக்கு முன்னாடி பூஜையை வந்து பண்ணி முடிச்சிடணும் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பூஜைக்கு நாங்கள் எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வெண்பா குட்டிக்கு கம்பெனிக்கு விளையாட வந்து வெண்பா குட்டியோட கசின் வந்தாச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா கேட்லேருந்து பூஜை ரூம் வரைக்குமே வந்து பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக பூஜைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு மா இலை தோரணம் வாழை மரம் பூ எல்லாமே போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சரஸ்வதி பூஜையில் வந்து புக்ஸ் வந்து மெயினாக வைப்பாங்க இது வந்து வெண்பா குட்டியோட ஒரு புக்கு மோஸ்ட்லி எல்லா புக்ஸுமே வந்து ஸ்கூல்லேயே தான் இருக்கும் ஹோம்ஒர்க் மட்டும்தான் கொடுத்து அனுப்புவாங்க லாஸ்ட் இயர் பூஜையிலேயே வந்து நான் ஃபீல் பண்ண புக்ஸ் எதுவுமே இல்லையேன்ட்டு புக்ஸுக்கு வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம் இந்த டைம் வந்து மறக்காமல் ஒரு புக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருந்தாங்க அதை வந்து மறக்காமல் வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஊருக்கு போகும்போது விட்டுட்டே போயிட்டோம் திரும்பி கொரியர் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக பூஜைக்கு வந்து ரெடி ஆகியாச்சு பெருசாக சுண்டல் அந்த மாதிரி எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் பொரி மட்டும் போட்டு அவல் வச்சு அவல் நாட்டு சக்கரை பொட்டு கடலை போட்டு அவல் செஞ்சு அதை வந்து இனிமையாக குடிச்சு ஸ்வீட் வச்சுருக்கோம் மற்றபடி வேறு எதுவுமே செய்யலை சுண்டல் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அதை செய்யலை ரொம்ப சிம்பிளாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு பூஜையாக இருந்தது பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் 5 o'clock கிட்ட ஆச்சு அப்போ வரைக்குமே வந்து மழை தூரல் இருந்துகிட்டே தான் இருந்தது
But last year puja time la vandha almost 6 o'clock maliya aayiruchu indha time vandha mala irukku abindra maari da vandha munadi actually 3:30 ke vandha plan pannirundha aduve vandha 5 o'clock aayiruchu correct ah puja start pandra time ku vandha appavum veettukku vandutanga kaalaiyile irundha vara plan la da irundhathu but indha time aayiruchu அடியில இன்ஜின் வரைக்கும் போயிட்டு வெளியில பூஜை பண்ணி முடிச்சுட்டு உள்ள சாமி ரூம்லயே வந்து குட்டியா ஒரு பூஜை பண்ணியாச்சு அங்கேயுமே வந்து பிரசாதம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் இன்னைக்கு பூஜை வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருந்தது இங்க வீட்டில் இருக்கவங்க ஜிவி மோகன் அப்புறம் என்னோட சின்ன மாமியாரோட பொண்ணு அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்களோட குட்டி பொண்ணு தான் வந்து பிரணி பெண்பா குட்டியோட ஃப்ரெண்டு அப்பப்போ ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்பப்போ வந்து சண்டை போட்டுப்பாங்க
இந்த அப்பப்போ சண்டை அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே டாய்க்கு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து சண்டை போடுவாங்க. அதே டாய் வந்து வேணாம் அப்படின்னா ரெண்டு பேருமே வேணாம் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் வந்து எப்போவுமே சண்டையாகவே இருக்கும். 5 நிமிஷம் சண்டை போடுவாங்க, 5 நிமிஷம் சேர்ந்து விளையாடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பூஜை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் வெள்ளை பூசணிக்காய் வந்து சுற்றி உடைப்பாங்க வீட்டில் இருக்க வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்து சுற்றிட்டு பூசணிக்காய் வந்து உடைக்கிறதுக்காக சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாங்க மை, இங்கே வந்து இல்லைங்க, இங்கே வந்து இல்லைங்க, இங்கே இங்கே அங்கே அங்கே இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி திரும்பி பிரணி யார் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னது. இப்போ யார் மங்கி கொடுங்கிறது என் சாமி, நல்லா பாத்துக்கணும்ல பிரணிக்கு வேணுங்கிறது. பூஜை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாமே உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. வெண்பாவும் பிரணிக்குட்டியும் வந்து எவ்வளோ நேரம் சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் லாஸ்ட்டில் அந்த கிளம்ப போகிற டைமில் தான் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே பாசம் வரும். ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. லாஸ்ட் டைமில் தான் எவ்வளோ சண்டை போட்டாலும் வந்து லாஸ்ட்டாக அவங்க தனியே தான் இருக்கணும், சண்டை போட்டாலும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பேசி பிரணிக்குட்டியை வந்து நாங்கள் இங்கேயே வச்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து நாளைக்கு பெங்களூர் கிளம்ப போகிறோம். போகிற வழியில் தான் வந்து பிரணிக்குட்டியோட வீடுமே இருக்குது. ஸோ போகும்போது அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி பிரணிக்குட்டியை வந்து இன்றைக்கி எங்களோடையே வந்து ஸ்டே பண்ண வச்சாச்சு. இதில் வந்து வெண்பா பிரணி ரெண்டு பேருமே வந்து சூப்பர் ஹாப்பி. எனக்கும் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து ரெண்டு பேரும் சமத்தா எவ்வளோ சண்டை போட்டாலும் ரெண்டு பேருமே வந்து சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் ஜாலியாக விளையாண்டு இருந்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வர போகிறோம். அதுக்காக நான் பிரணி வெண்பா குட்டி நாங்கள் எல்லாருமே தான் வந்து போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வர போயிருந்தோம். ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து போகும்போது வரும்போது எல்லாமே விளையாடிட்டு வந்திருந்தாங்க. வரும்போது ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே காலையிலேருந்து வழக்கம் போல் எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பித்தாச்சு. வ்ளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இந்த டே மட்டும் இல்லாமல் எங்களோட ஹாலிடேஸும் ரோட்லேயே போய் வச்சுருக்கு வந்தாச்சு. நாளைக்கு மார்னிங் வந்து கிளம்ப போகிறோம். இந்த 1 வீக் லீவ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வளகாப்பு வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க ரெண்டு பேருமே ஜிவி கிருத்தி ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிருத்தி வந்து ஒரு நாள் தான் இருக்க முடிஞ்சது, பட் ஒரு நாளுமே வந்து ஜாலியாக இருந்தது. இதுதான் வந்துட்டு கடைசியாக அவங்க ரெண்டு பேருமே வந்து பேபி பம்போட பார்க்க போகிறதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மோஸ்ட்லி நாங்கள் வரும்போது வந்து பேபி பறந்துருக்கோம். பேபி பறக்கிற டைமில் வந்து நாங்கள் வந்துடுவோம் ஊருக்கு பேபியை பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து டெலிவரி டைம் அப்படின்னு இது வரைக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துருக்கிறது வந்து கிருத்திக்கு, அடுத்து ஜீவிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேபி ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஓகே தான். நாங்கள் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.